தமிழ் காலாண்டு திருப்புதல் இயல் 1 மற்றும் 2 ஒரு மதிப்பெண் வினாக்கள். பிரித்தெழுதுக. நிலவு பிளஸ் என்று, நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள், தமிழெங்கள். பாட்டு பிளஸ் இருக்கும், பாட்டிருக்கும். எட்டு பிளஸ் திசை, எட்டு திசை. சிலம்பு பிளஸ் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ், கணித்தமிழ். கணினி தமிழ். கொங்கு பிளஸ் அலர், கொங்கலர். அவன் பிளஸ் அலிபோல், அவன் அலிபோல். முத்து பிளஸ் சுடர், முத்துச்சுடர். நிலா பிளஸ் ஒளி, நில ஒளி. நிலா ஒளி. நிலா. தரை பிளஸ் இறங்கும், தரை இறங்கும். வழி பிளஸ் தடம், வழித்தடம். சேர்த்தெழுதுக. அமுதென்று, அமுது பிளஸ் என்று. செம்பயிர், செம்மை பிளஸ் பயிர். செந்தமிழ், செம்மை பிளஸ் தமிழ். பொய்யகற்றும், பொய் பிளஸ் அகற்றும். இடப்புறம், இடம் பிளஸ் புறம். சீரிலமை, சீர்மை பிளஸ் இறமை. வெண்குடை, வெண்மை பிளஸ் குடை. பொற்கோட்டு, பொன் பிளஸ் கோட்டு. நன்மாடங்கள், நன்மை பிளஸ் மாடங்கள். நிலத்தினிடையே, நிலத்தின் பிளஸ் இடையே. தட்பவெப்பம், தட்பம் பிளஸ் வெப்பம். வேதியுரங்கள், வேதி பிளஸ் உரங்கள். சரியான விடை. ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸ் ஆக இருக்கும், சோர்வாக இருக்கும், அசதியாக இருக்கும். தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். மென்மை, மேன்மை. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி. தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் பாரதியார். மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. கழுத்தில் சூடுவது தார். கதிரவன் மற்றொரு பெயர் ஞாயிறு. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேலி. சித்தம் என்பதன் பொருள் உள்ளம். மாடங்கள் என்பதன் பொருள் மாளிகையின் அடுக்குகள். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி தூரப்பகுதி. துருவப்பகுதி, துருவப்பகுதி. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். இன்சொல். பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். முத்துச்சுடர் போல் நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள். சித்தம் மகிழ்ந்திட தேன்றல். கோடிட்ட இடத்தை நிரப்புக. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கணநூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது டேஸ் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். எண்களின் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் இடி. இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் ஆ. ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிகாலா. பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தியமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர். வலசை போதல். இந்தியாவில் பறவை மனிதர் டாஸ் டாக்டர் சலீம் அலி. பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்ப நிலை மாற்றம். பொருத்தமான சொல்லை கொண்டு நிரப்புக. ஆ டாஸ் தருவது தமிழ். அன்பு தருவது தமிழ். ஆ டாஸ் தருவது தமிழ். ஆற்றல் தருவது தமிழ். இ டாஸ் தருவது தமிழ். இன்பம்
தருவது தமிழ். இ டாஸ் இல்லாதது தமிழ். ஈடு இல்லாதது தமிழ். உ டாஸ் தருவது தமிழ். உணர்வு தருவது தமிழ். உ ஊக்கம் தருவது தமிழ். ஏ என்றும் வேண்டும் தமிழ். ஏ ஏடுகள் தருவது தமிழ். மரங்கள் வளர்த்து டாஸை காப்போம். இயற்கை. டாஸ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். செயற்கை. தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டாஸ் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு டாஸ் என்று பெயர். பறவை. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக டாஸ் ஆற்றினான். உரை. முத்து தம் டாஸ் காரணமாக ஊருக்கு சென்றால். பனி. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழிகளை டாஸ் அழைத்தாள். இனிய டாஸ் இன்னாத குரல் கனி இருப்ப டாஸ் கவர்ந்தற்று. இனிய உளவாக இன்னாத குரல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. அன்பிலார் டாஸ் தமக்குரியர் அன்புடையார் டாஸ் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. சொந்த தொடரில் அமைத்து எழுதுக. தனிச்சிறப்பு. தமிழென்றாலே ஒரு தனிச்சிறப்பு. நாள்தோறும் நாள்தோறும் வேலை செய்தால் களைப்பாக இருக்கும். வெளிநாடு. இந்தியர்கள் பலர் வெளிநாடு சென்று பணிபுரிகின்றனர். வாழ்நாள் சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டு. செயற்கை. சிட்டுக்குருவியின் அழிவுக்கு செயற்கை வேலியல் காரணம். கட்டங்களில் மறைந்துள்ள பெயர்களை கண்டறிக. பாரதிதாசன், பாரதியார், திருவள்ளுவர், ஔவையார், வாணிதாசன், சுரதா. இரட்டை காப்பியங்களில் ஒன்று மணிமேகலை. முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை 30. திங்கள் என்பதன் பொருள் நிலவு. சத்திமுத்த புலவரால் பாடப்பட்ட பறவை செங்கால் நாரை. பாரதியார் டேஸ் வேண்டும் என்று பாடுகிறார். பாணிநிலம். ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை. பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி. பழமொழியின் சிறப்பு சுருங்கச் சொல்லுவது. நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். உடல் நலமே டாஸுக்கு அடிப்படை. உழைப்புக்கு. உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுவன உணவு உடை உழைவிடம். பத்திக்கு பொருத்தமான தலைப்பு பழமொழி. வரிசை மாறியுள்ள செய்தி சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக. இளங்கோவடிகள் காப்பியத்தை என்னும் இயற்றியவர் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள். மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது. பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. மிக பெரிய சாண்டியாகோ மீனை பிடித்தார். சாண்டியாகோ மிக பெரிய மீனை பிடித்தார். மனிதர் இந்தியாவின் டாக்டர் சலீம் அலி பறவை. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக. பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. பல நாள்களால் மழை பெய்யவில்லை பயிர்கள் வாடின. கபிலன் வேலை செய்ததால் களைப்பாக இருக்கிறான். கபிலன் வேலை செய்தான் களைப்பாக இருக்கிறான்.
இலக்கியா இனிமையாக பாடியதால் பரிசு பெற்றாள். இலக்கியா இனிமையாக பாடினால் பரிசு பெற்றாள். புதிய சொல் உருவாக்குக. கரும்பு, கரு, கம்பு. கவிதை, கவி, விதை, கதை. பதிற்றுப்பத்து, பத்து, பதித்து, பற்று. பரிபாடல்.